ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ வெளியே சிரித்து கொண்டு இருந்தாலும் உன் மனம் அழுவது இந்த சாயப்பாவிற்கு மட்டுமே தெரியும். நீ காத்திருக்கும் போது தெரியவில்லை, நீ கடந்து போன காலங்களை நினைத்து ஏமாற்றம் அடைந்த பின்புதான் காத்திருந்த காலங்களை நினைக்கிறாய். உன் அப்பா சொல்வது சரிதானே? இப்போ இருக்கும் உன் மனக்கஷ்ட சூழலில், பணக்கஷ்ட சூழலில், நோய் கண்ட சூழலில், இன்னும் வெளியில் சொல்ல முடியாத கஷ்ட சூழலில், உன் தீராத மனவேதனைகளிலிருந்து சூரியனை கண்ட பணி போல் விலகிவிட நான் சொல்வதை கேள் தங்கமே. மன உளைச்சலில் இருக்கிறாய், மனசு கஷ்டம், நோய் நொடி, ஒரு சிலருக்கு பணம் வருமானமே இல்லாமல் ரொம்ப மனவேதனையால் இருக்கிறாய். உனக்கான உறவு உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. பிரிவால் தவிக்கிறாய், விருப்பத்தால் ஏற்க முடியாமல் தடைபட்டதால் தயங்கிக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறாய். செல்வமே, உன்னுடைய தேடலிலும் உனக்கான தேவையிலும் தெளிவாக இரு. எதற்காக நீயே பொறுப்பேற்றுக் கொள்கிறாய்? அப்படி வேண்டாம், அதனால் அவமானம் மட்டுமே கிடைக்கும். பிறகு தன்மானத்தை நீ இழந்து விடுவாய். கண்மணியே, சில நிகழ்வுகள் வாழ்வில் புரியாமல் இருந்தாலும் பிரச்சனைதான், புரிந்தாலும் பிரச்சனைதான். தேவைக்காக ஓடும் இந்த உலகத்தில் நீ தேடலுக்காக ஓடுவதில் தப்பில்லை என் செல்லமே. நீ காத்திருக்க பழகிக்குள் எதுவும் நிலைச்சு இருக்கணும்னா நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லோர் வாழ்க்கையிலுமே எதிரானவர்கள் நிச்சயம் இருப்பார்கள். அவர்கள் இல்லைனா உன் வாழ்வில் சுவராசியமே இல்லாமல் போய்விடுமே. போராட்டம் தானே வாழ்க்கை. மன வேதனைக்கு ஆளாகாதே தங்கமே. வாழ்க்கையை எதிர்த்து போராடிவிடும், நிச்சயம் நல்ல வழி பிறக்கும். சில நிகழ்வுகளையோ உன்னால் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடியும், அது உன் தவறு கிடையாது. உன் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை பற்றி நீ எவ்வளவு யோசித்தாலும் அதில் தீர்வே கிடைக்காது. அதுக்கு பதிலாக உன் மனசுல கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கும். கால நேர அழைப்பு தக்க சமயத்தில் கிடைத்தால் அதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கோ. செல்வமே, கால நேர அழைப்பு தக்க சமயத்தில் கிடைத்தால் அதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கோ. கால நேரம் போய்விட்டால் பின் நீ தேடினாலும் கிடைக்காது. தகுதியுள்ளவர்கள் மாற்றத்தான் அந்த கால நேரம் வரும். அதை கேட்டு விட்டுவிடாதே தங்கமே. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருப்பவர்கள் மனதில் சில வஞ்சகம் இருக்கத்தான் செய்யும். நீ கவனமாக இருந்துக்கோ. அமைதியாக இருப்பவங்க எல்லோரும் ஏதும் அறியாதவர்கள் என்று எண்ணி விடாதே. உன் எண்ணம் மட்டும் உறுதியாக இருந்தால் நீ எண்ணியபடி நிச்சயமாக உயர்ந்து விடலாம். உன் எண்ணம் மட்டும்தான் உன் எதிர்காலத்தை உருவாக்குது தங்கமே. உன் உண்மையான வலிமை என்ன தெரியுமா? கீழே விழுந்தாலும் எழுந்து வந்தேன் என்று நீ சொல்லும் கம்பீரமான வார்த்தைகளில் தான் உள்ளது. நீ மாற்றி யோசனை செய்தால் மட்டுமே மாற்றங்கள் வரும் தங்கமே. சாயப்பா சொல்வதை கேட்டால் மலையென வேதனை வராது. யோசிக்காமல் எதையும் செய்துவிட்டு வேதனை வந்தால் மனம் தளராதே தங்கமே. உனது வாழ்வில் எல்லாம் இனி நல்லதாகவே நடக்கப் போகிறது. உனக்கான உறவு உன்னிடமே வந்து சேரப்போகிறது தங்கமே. சீரடியில் இருந்து யாருக்கும் எளிதில் இந்த மாலையை அனுப்பிவிட மாட்டேன். என் பிள்ளைக்காக அனுப்பியுள்ளேன். நல்ல நேரம் வந்ததால் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. உனக்கானது உன் கையில் கிடைக்கப் போகிறது. செல்வமே, தொடர்ந்து தோல்விகள், இழப்புகள், நிம்மதியின்மை, தூக்கமின்மை, எதையும் சாதிக்க முடியவில்லை. ஏன், எதற்காக இந்த நரக வாழ்க்கை என்று உன் மனதில் தோன்றும் எண்ணங்களில் இருந்து முதலில் நீ வெளியே வா தங்கமே. வாழ்க்கை என்றாலே ஏற்றம் இறக்கம் கலந்த ஒன்றுதான். அதை நீ லாவகமாக கொண்டு செல்வதில் தான் சிறப்பே இருக்கிறது. அன்பு, பாசம், தேடல், வளர்ச்சி, ஆசை என்று எதுவுமே அளவுக்கு மேல் போகும்போதுதான் சிக்கல் ஏற்படுது. அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும் போது அதை ஆள் மனதிற்கு கொண்டு சென்று அதை நம் வாழ்க்கையிலும் இப்படி நடக்குமோ என்று நீயே கற்பனையாக யோசிக்காதே. அந்த சந்தேகமே உன்னை சுற்றி உண்மையான உறவுகளிடமிருந்து உன்னை பிரித்துவிடும். இதை எப்படி சொல்வது என்ற எண்ணம் எல்லாம் வேண்டாம். மனதில் உள்ள குப்பைகளை உன் நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் கொட்டிவிடு. அல்லது ஏதாவது ஒரு காகிதத்தில் எழுதி அதை தீயில் போட்டு எரித்து விடு, பொசுக்கி விடு. அல்லது என் பாதத்தில் கையை வைத்து புலம்பிக் கொட்டிவிடு.
மனதினை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய். தியானத்தின் போது எல்லா எதிர்மறைகள் சக்திகளும் என்னை விட்டு விலகிவிடும் எண்ணத்தோடு தியானம் செய். தோல்விகள் நிரந்தரம் இல்லை என்று எதையும் புரிந்து ஏற்றுக்கொண்டால் மன அழுத்தம் வராது, அதற்கு மாறாக நேர்மறை எண்ணங்களை உருவாக்கிவிடும். குறைகளை உணர்ந்து அதற்கேற்ப செயல்பட தொடங்கு. உனக்காக நான் தான் நிழலாக இருக்கிறேனே. வாழ்க்கையில் நிச்சயம் நீ உயர்ந்த நிலையை அடைவாய். உனக்கானது உன் கையில் கிடைத்து நீ உயர்ந்த நிலையை அடையப் போகிறாய். செல்வமே, உன் இதயமே என் சிம்மாசனம். உன்னை தூற்றியவர்கள் முன் தலைகுனிய வைக்கவோ நான் விடுவேனா? பட்ட காலிலே படும் என்பது போல கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் வருகிறது பாபா என்று நீ என்னிடம் புலம்பி தவிக்கிறாய். இப்போது நான் கூறும் ஒரே பதில் ஒன்றே ஒன்றுதான், என்னை நீ நம்பு, என் மீது நம்பிக்கை கொள். எப்போதும் நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை என்பதை என்னுடைய பதில் தங்கமே. எப்போதும் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கும் உனக்கு உன் கண்ணீரின் வேதனை தெரியும். எனக்கு அதை அனைத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவது, உன்னை அனைவரின் முன் தலை நிமிர வைத்து சுகமான வாழ்வை அளிப்பது மட்டுமே என் வேலை. சுகமான வாழ்வு, உனக்கான உறவு உன்னிடம் வந்து சேரப்போகிறது என்பதைத்தான் சொல்ல வருகிறேன். என்னை நம்பு, இது என் சத்திய வாக்கு கண்மணியே. இனி நீ அதனால் மகிழ்ச்சி பாதையில் சென்று விடுவாய். மற்றவர்கள் உன்மேல் எதை புகுத்தினாலும் கவலை கொள்ளாதே. உன்னுடன் இருப்பது உன் சாயப்பா. என்னை மீறி வேறு யாரும் உன் வாழ்க்கையை யாரும் தீர்மானிக்கவே முடியாது என்பதை தீர்க்கமாக நினைச்சுக்கோ. உன் மனதில் ஆழமாக பதிச்சுக்கோ. சந்தோஷமாக இரு. உனக்கு வேண்டியவைகளை வாரி வழங்கும் அந்த நல்ல காலம் வந்துவிட்டது. அதனால் தான் இந்த பதிவை கேட்கிறாய். இன்றைய விடியல் உனக்கு அருமையான விடியல் தங்கமே. சீரடியிலிருந்து தனிச்சிறப்பாக உனக்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாக துவங்க மாலையை உன்னை தேர்ந்தெடுத்து உனக்காக மாலையை அனுப்பியுள்ளேன். உன்னவரிடம் நீ கைபிடித்து விடுவாய். விட்டு சென்ற உறவு உன் கையில் கிடைத்துவிடும். தடங்களாக இருந்த உன் திருமண வாழ்க்கை அதிசயமாக அற்புதமாக நடந்துவிடும். நீயே ஆச்சரியப்படுவாய் தங்கமே. உன் நிலைமையை இன்னும் சிறப்பாக மாற்றப் போகிறேன். என்னுடைய ஆசீர்வாதத்தால் பரிபூர்ண அருள் பெற்று நன்றாக வாழப்போகிறாய். உன் உறவோடு அருமையான விடியல் என் பிள்ளைக்கு இன்று அற்புதமான விடியலாக விடிந்துள்ளது. உனக்காகவே இந்த விடியல் விடிந்துள்ளது தங்கமே. நீயே எதிர்பார்த்திருக்க மாட்டாய். அழுது 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 புலம்பினாய், தவித்தாய், தடுமாறினாய், அவஸ்தைப்பட்டாய், வருந்தினாய், அழுதாய். செல்லமே, அதற்கெல்லாம் விடிவு காலம் என்று வடந்து விட்டது. இன்றைய ஞாயிறு விடியல் உனக்கான விடியல் தங்கமே. மாலையை தொட்டு விடு. திரும்பவும் ஒருமுறை மாலையை தொட்டு விடு. உனக்கான உறவு உன்னிடத்தில் வந்து சேருவிடும். உனக்காகவே வந்து சேரும் தங்கமே. ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.